வீரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமூக இடைவெளியுடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கட்சியின் அலுவலகத்தின் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட நான்கு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்துவிட்டு அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். சமூக நீதிக்கான அறப்போ என அறிவித்து தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு, சிறப்பு உயர் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு மற்றும் மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் ஓபிசி மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். மேலும் இந்த சமூக நீதியை அல்லது இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கென்று சட்டம் இயற்ற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த நான்கு கோரிக்கைகளை மையப்படுத்தி இன்று தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். புதுச்சேரியில் புதுவை விடுதலை சிறுத்தைகளோடு நானும் ரவிக்குமார் அவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறோம். புதுச்சேரியிலும் இந்த இடஒதுக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், இந்தியா முழுவதும் இந்த இடஒதுக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், பிசிகே ஃபார் ஓபிசி கோட்டா என்கிற ஹேஷ்டாக் மூலம் இந்த கோரிக்கையை நாடுதழுவிய அளவில் நாங்கள் முன்னெடுத்து சென்றிருக்கிறோம். ஏற்கனவே 2019 ஜூன் மாதம் 28ஆம் தேதி நாடும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் இந்திய கல்வித்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அவர்களை நேரிலே சந்தித்து இரண்டு பேருமே கடிதம் கொடுத்திருக்கிறோம். ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு நடைமுறையில் இல்லை, எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு அந்த சென்ட்ரல் பூல் என்கிற மத்திய தொகுப்பு இடங்களில் இடஒதுக்கீடு இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது. அதே போல ஓபிசி மாணவர்களுக்கும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது தான் சமூக நீதியினால் உள்ள ஒரு பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும். அதிலே முக்கியமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் 50 விழுக்காடு ஓபிசி அதாவது எம்பிசி மற்றும் பிசி ஆகியவற்றுக்கு 50 விழுக்காடு நடைமுறையில் இருக்கிறது. இந்திய அரசின் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எம்சிஐ ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. அந்தந்த மாநிலங்களில் என்ன இடஒதுக்கீட்டு நடைமுறை இருக்கிறதோ அதை பின்பற்றி மத்திய தொகுப்பு இடங்களை ஒதுக்கீடு செய்யலாம் என்கிற நடைமுறை இருக்கிறது. ஆனால் அகில இந்திய அளவில் இருக்கிற இடஒதுக்கீடு தான் எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. 15% ஷெட்யூல் காஸ்ட்,
ஏழரை சதவீதம் ஷெட்யூல் ட்ரைப் என்று 15+7.5 என்கிற 22.5% அளவில் மத்திய தொகுப்பில் எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இப்போதைக்கு நாங்கள் விடுத்திருக்கிற கோரிக்கை தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ளதைப் போல ஓபிசி மாணவர்களுக்கும் பிசி எம்பிசி ஆகியோருக்கு 50 விழுக்காடும் ஷெட்யூல் காஸ்ட் மாணவர்களுக்கு 18 விழுக்காடும் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் பழங்குடியினருக்கு 1 விழுக்காடும் என்கிற அடிப்படையில் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். இந்த ஆண்டே அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது 50% பிஜி கோர்சஸ் சென்ட்ரல் பொறுப்பு ஒதுக்கப்படுவது மத்திய பொறுப்பு ஒதுக்கப்படுவது எம்பிபிஎஸ்லிருந்து 15%. இப்படி இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 3000 மேற்பட்ட இருக்கைகள் சீட்ஸ் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு போகிறது. அவர்கள் தங்கள் விருப்பம் போல் அதனை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அதை வழங்குகிறார்கள். அதில் இடஒதுக்கீடு முறை என்பதே நடைமுறையில் இல்லை. எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக அது இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றாலும் கூட மாநில அளவில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீடு பின்பற்றப்படாத ஒரு நிலை உள்ளது. எனவே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை பொதுமக்கள் போராட்டமாக முன்னெடுத்திருக்கிறோம். ஏற்கனவே அமைச்சரை பார்த்து நாங்கள் இதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நடைபெற்ற இணையவழியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் அதை இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வராது. ஆகவே அப்படி அறிவிக்கக்கூடாது என்கிற எதிர்ப்பை நாம் தெரிவித்திருந்தோம். அல்லது அறிவித்தாலும் கூட அதில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அண்மையில் முதல்வர் அவர்கள் இந்திய நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்சார்பு பொருளாதார மீட்பு திட்டம் என்கிற மோடி அவர்களின் அறிவிப்புக்கு விளக்கம் கொடுக்கிற போது பொதுத்துறைகளை தனியார் வகைப்படுத்துவதில் அரசு முனைப்பாக இருக்கிறது என்பதை அழுத்தமாக குறிப்பிட்டார். விமான நிலையங்கள் உடனடியாக 6 விமான நிலையங்களை தனியார் அரசு ஒப்படைக்கப் போகிறோம். விண்வெளித்துறையையும் தனியாருக்கு தாரை வார்க்கப் போகிறோம் என்றெல்லாம் அந்த திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்திய அளவில் 4 அல்லது 5 பொதுத்துறை நிறுவனங்களை வைத்துக் கொண்டு மற்ற அனைத்தையும் தனியார் மயப்படுத்துவது என்பது மோடி அரசின் செயல் திட்டங்களும் முக்கியமானதாக இருக்கிறது. இப்படி அனைத்து பொதுத்துறைகளையும் அரசு துறைகளையும் தனியார் மயப்படுத்த முயற்சிக்கிற இந்த சூழலில் தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிற கோரிக்கை. இந்த கோரிக்கை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் முன்னிறுத்தப்பட்டு 1000 கணக்கான விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கின்றன. மறைத்து கணக்கு காட்டப்படுவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆதாரத்தோடு பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு கிரைசிஸ். கொரோனாவால் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை குறைத்து காட்டுவது மிகவும் ஆபத்தானது. அந்த உடலை எடுத்துச் செல்லக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு கொரோனா பரவும், மற்றவர்களுக்கும் பரவும். ஆகவே இது குறித்து எதிர்கட்சிகள் அவதூறு பரப்புகின்றன என்று சொல்லிவிட்டு போவதில் எந்த அர்த்தமும் இல்லை. உண்மையான தகவலை நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும். வெளிப்படையாக அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியது. அது இந்தியா முழுவதும் இந்த நிலை இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் இப்போது இடமில்லை என்று சொல்லப்படுகிறது. அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்ற புகார்கள் எழுந்துள்ளன. போதிய படுக்கை வசதிகள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தேவையான வென்டிலேட்டர்ஸ் இல்லை. இவ்வளவு குறைபாடு இந்த 3 மாத கால முழுகடைப்பு காலத்தை பயன்படுத்தி தேவையான கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி இருக்க வேண்டிய மோடி அரசு, எடப்பாடி அரசு அதில் முழுமையாக தோல்வியடைந்திருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். ஒட்டுமொத்தத்தில் மருத்துவ கட்டமைப்பு வசதி மிக மோசமாக இருக்கிறது. அதனால் அரசு மருத்துவமனைகளிலும் அனுமதிப்பதில்லை, தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிப்பதில்லை. தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிப்பதாக இருந்தால் கொரோனா இல்லை என்று உறுதிப்படுத்திக் கொண்டு வாருங்கள் என்று திருப்பி அனுப்புகிறார்கள். ஒருவேளை கொரோனா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனுமதிப்பதாக இருந்தால் ஒரு நாளைக்கு 20,000-40,000 ரூபாய் வரையில் வசூலிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதனால் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள், ஏழை எளிய மக்கள் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற முடியாது என்கிற ஒரு இக்கட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே கூறியிருந்தோம், ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு 6 மாத காலத்திற்காவது தனியார் மருத்துவமனைகளை அரசாங்க கைவசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு இடைக்கால நிர்வாகமாக அதை கைப்பற்றி கொரோனா காலத்தை கடந்து செல்வதற்கு
உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலைப்பாடு மாணவர்கள் என்ன நினைக்கிறார்களோ பெற்றோர் என்ன நினைக்கிறார்களோ தெரியவில்லை. நாங்கள் சொல்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறோம், இந்த கொரோனா நெருக்கடி சமயத்தில் தேர்வை தள்ளி போட வேண்டும் என்பதை விட தேர்வை ரத்து செய்ய வேண்டும். 100 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வே பண்ண வேண்டும். ஐசிஎம்ஆருடைய வழிகாட்டுதலில் பிப்ரவரி மாதமே தந்திருக்கிற வழிகாட்டுதலில் ஹவுஸ் டு ஹவுஸ் வீட்டுக்கு வீடு போய் பரிசோதனைகளை செய்து அடையாளம் கண்டு குவாரண்டைன் செய்து அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். இதுதான் வந்து ஐசிஎம்ஆருடைய வழிகாட்டுதல். ஆனால் இதுவரையில் அந்த வல்லுநர்களுடைய கருத்துக்களை மோடி அரசோ எடப்பாடி அரசோ ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது கூட அவர்கள் சொல்லியிருக்கிற எச்சரிக்கை என்னவென்றால், ஜூலை மாதம் இறுதிக்கு சென்னையில் மட்டுமே 2 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று இருக்கும் என்று எச்சரித்திருக்கிறார். எனவே இப்போதாவது விடுதலை சிறுத்தைகள் ஒரு வாரத்திற்கு முன்பே சொன்னோம், சென்னையை மட்டுமாவது 100% கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக மாற்ற வேண்டும், பிற பகுதிகளிலிருந்து ஒரு 14 நாட்களுக்கு அல்லது 20 நாட்களுக்கு முழு அடைப்பு செய்து வீட்டுக்கு வீடு பரிசோதனைகளை செய்து நோய் தொற்று உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை குவாரண்டைன் செய்ய வேண்டும். இது விடுதலை சிறுத்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வேண்டுகோள் விடுக்கிறோம். முழு அடைப்பு காரணமான ஏப்ரல் மே ஜூன் ஆகிய 3 மாத காலத்திற்கு மின்கட்டணம், அதாவது பொதுமக்கள் வீட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்களுக்கும் மின் கட்டணத்தை வசூலிக்க வேண்டாம் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள். தலா 10,000 நிதி வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள். தமிழில் தலைமையில் போட்டிருக்கீங்களா? இந்த 10,000 சொல்றீங்க, வறுமை கோட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் அந்த கோரிக்கை தானே? மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் மருத்துவ கல்வியின் தேவையை எதிர்கொள்கிற வகையில் எல்லா மாநிலங்களிலும் முழுமையான மருத்துவ கல்வி வசதி இல்லாததால் மருத்துவ படிப்பிற்கான வசதியை கொண்டிருக்கிற மாநிலங்களிலிருந்து மத்திய அரசின் தொகுப்பிற்கு ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு சேர்க்கை இடங்கள் வழங்கப்படுகின்றன. இதை மருத்துவ கல்வியில் மாணவர் சேர்க்கைக்கான மத்திய தொகுப்பு என்று சொல்கிறோம். இந்த மத்திய தொகுப்பில் இதுவரை ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு இதிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றாலும் கூட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இதிலே நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இந்த கோரிக்கையை அதிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நியாயத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து தலைவர் தந்திருக்கிற வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்று தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு முன்னால் மிக அமைதியான முறையில் நடைபெற்றிருக்கிறது. தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். உயர்கல்வி நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகிற கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை மறுப்பது என்பது இடஒதுக்கீட்டினால் தகுதி திறமை குன்றிவிடுகிறது என்கிற வாதத்திற்கு வலு சேர்க்கும். ஆகவே உயர்கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும். தனியார் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. இதேபோல் மத்திய கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்.
இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை திருவல்லிக்கேணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு எஸ் எஸ் பாலாஜி கௌதம சன்னா ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை மாவட்ட செயலாளர்கள் செல்லத்துறை ஈரா செல்வம் அன்பு செழியன் அம்பேத்விழவன் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் சிபி சுந்தர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே சிறப்பு கல்வி கூடங்களில் சிறப்பு கல்வி கூடங்களில் சிறப்பு கல்வி கூடங்களில் சிறப்பு கல்வி கூடங்களில் இடஒதுக்கீட்டை வழங்கிடு இடஒதுக்கீட்டை வழங்கிடு மருத்துவக் கல்லூரி அந்த தொகுப்பிலே இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு வருகிறது. உயர்கல்வி நிறுவனங்களிலும் தனியார் இடங்களிலும் ஓபிசி மாணவர்களை வஞ்சிக்கின்ற முயற்சி மத்திய அரசு அதனுடைய மத்திய அரசின் தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஓபிசி மாணவர்களுக்கான அந்த சமூக நீதிக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து மத்திய அரசை எதிர்த்து இன்றைக்கு தமிழகம் முழுக்க விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். இந்த போராட்டம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான போராட்டமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த மாணவர்களுடைய வாழ்வை பாதிக்கின்ற அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற அளவிலே இந்த முடிவை பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு எடுத்திருக்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். இன்றைக்கு நடக்கின்ற இந்த போராட்டம் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் தான். ஆனால் தமிழக அரசு இதற்கு அனுமதி கொடுத்திருக்கலாம், முறைப்படி நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் மத்திய அரசுக்களுடைய இந்த போக்கை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் நடத்துகின்ற இந்த போராட்டம் என்பது தமிழக அரசினுடைய இணக்கமான ஒரு அணுகுமுறை தான். ஆக இந்த அடிப்படையில் மத்திய அரசுக்கு எதிராக மாநில அரசும் வழக்கு போட்டிருக்கிறது. ஆனால் அனுமதி மட்டும் தமிழக அளவில் நடக்கிற இந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுத்திருப்பது வருத்தம் அளிக்கின்றது. ஆகவே தமிழக அரசு முறைப்படியான அனுமதியை தர வேண்டும். மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் ஓபிசி மாணவர்களுக்கான அந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். மத்திய அரசு இந்த சமூக நீதிக்கு எதிரான நிலைப்பாட்டை திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோருகிறோம். தொடர்ச்சியாக இந்த கொரோனா தொற்று காலத்திலும் கூட மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த வகையில் இன்றைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மத்திய அரசின் மருத்துவ படிப்புகளில் ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போராட்டத்தை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டம் காவல்துறையினரின் வேண்டுகோளுக்கு இணங்க சென்னையில் மிக அதிகமாக பரவலாக இருக்கக்கூடிய தொற்றை கருத்தில் கொண்டு இன்றைக்கு மாவட்ட செயலாளர் மைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் தோழர் செல்லதுரை அவரது அலுவலகத்தின் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை விஷயத்தில் மாநில அரசு மத்திய அரசுக்கு ஒதுக்கக்கூடிய இடங்களில் போதிய அளவு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. இதை வற்புறுத்தி வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தைக் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் என்கிற முறையிலே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி உரையாற்றினார். மத்திய அரசுக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள் கட்சியினுடைய இன்னொரு எம்பி அண்ணன் ரவிக்குமார் அவர்களை இணைத்து ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தார். ஆனாலும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு அந்த கோரிக்கையை செவிசாய்க்கவில்லை. இதுவரை அந்த ஓபிசி பிசி மாணவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை வழங்கவில்லை. அதை கண்டித்தும் தமிழக அரசை மீண்டும் ஒருமுறை மத்திய அரசுக்கு அந்த கோரிக்கை வலியுறுத்த வேண்டும் என்ற காரணத்தை முன்னிட்டும் இன்று தமிழகம் தழுவிய அளவிலே அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட செயலர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முல்லை வேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரை செல்வன், மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன் ஆகியோர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர்.
மேலும் இதில் கடலூர் நகர செயலாளர் செந்தில், கடலூர் நகர ஒருங்கிணைப்பாளர் மு கிட்டு, மைய நகர செயலாளர் ராஜதுரை, ஒன்றிய செயலாளர் கலைஞர், மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர் சக்திவேல், குணத்தொகையின் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பார்ப்பன பரிமாற கும்பல் மோடி அரசானது இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு படித்த மாணவர்களுக்கு பொதுத்துறையிலே இடஒதுக்கீடு கடைபிடிப்பது கிடையாது. இந்த சூழலில் மேற்படிப்பு படிக்கக்கூடிய எம்பிசி ஓபிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை இன்றைக்கு ஒழுங்கான முறையில் முறையான முறையில் செயல்படுத்த தவறியிருக்கின்ற மத்திய அரசு மேற்படிப்பு மருத்துவக் கல்வியில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் ஓபிசி மாணவர்களுக்கும் முறையான இடஒதுக்கீடு வழங்க கோரி இன்றைய தினம் எழுத்து தமிழுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அழைத்திருக்கின்றோம். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 13 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஒருகே டேவிட் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாசறை செல்வராஜ் மற்றும் காஞ்சி மக்கள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ், வழக்கறிஞர் தாடி கார்த்திக் பங்கேற்றனர். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், கட்சியின் நகர செயலாளர்கள் கவியரசு நகர் பாலாஜி ஆகியோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் கங்கை கொண்டான் மண்டபம் அருகில் உள்ள தந்தை பெரியார் சிலை அருகில் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் மதி ஆதவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் விடியல் வெற்றி தமிழன் பங்கேற்றார். ஒருகே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஒருகே ஏழுமலை தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் பருத்திக்குளம் சேகர், இளவழகன் ஆட்டோ பாட்ஷா கே கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியம் சென்னையின் சத்திரம் பேருந்து நிறுத்தம் அருகில் ஒன்றிய செயலாளர் தனகோபி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் மேல்பொழவூர் சுந்தர், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் தண்டலம் சிலம்பரசன் பங்கேற்றனர். தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்று தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தனியார் துறை இடஒதுக்கீடு, மருத்துவத்துறையில் எம்பிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு, புலம்பெயர் தொழிலாளர்களை பாதுகாத்து என்கிற வகையில் நடத்தப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டத்தில் 13 இடங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக டேவிட் என்கிற வல்லரசு தலைமையிலும், தாலுகா அலுவலகத்தில் திருமாதாசன் தலைமையிலும், கம்பிக்குணர் மண்டபத்தில் மதியாதவன் உள்ளிட்ட கோரிக்கையில் ஏழுமலை தலைமையிலும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே சிறப்பு விருந்தினராகவும் விடுதலை சிறுத்தையின் முக்கிய அங்கமாகவும் இருக்கிற மக்கள் மன்றத்தினுடைய தோழர் மகேஷ் அவர்களும், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணைச் செயலாளர் சேகர் உள்ளிட்ட பல நிலை பொறுப்பாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் கார்த்தி உட்பட பல நிலை பொறுப்பாளர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று 13 இடங்களிலே இந்த மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. இனி வரும் காலங்களில் தலைவர் எழுச்சி தமிழர் வழிகாட்டுதல் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடருவோம் என்று கூறி மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய முதன்மை செயலாளர் உஞ்சையரசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் கோட்டை அரசு மாணிக்கம், மாவட்ட துணை செயலாளர் ஆதவன், தொகுதி செயலாளர்கள் சக்கரவர்த்தி, அரவிந்தன், ராஜலிங்கம், செய்தி தொடர்பாளர் வெற்றி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தாழ்த்தப்பட்டவர்களால் இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஓபிசி அழைக்கக்கூடிய பிசி எம்பிசி ஆகிய மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தர மறுக்கிற மத்திய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மத்திய அரசு உயர்கல்வியிலும் தனியார் துறையிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் முத்துக்கடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அரக்கோணம் நாடாளுமன்ற துணை செயலாளர் ரமேஷ் கர்ணா, மாவட்ட துணை செயலாளர் சோ தமிழ், மாவட்ட பொருளாளர் சம்பத், மாவட்ட செய்தி தொடர்பாளர் விசாரம் சசிகுமார், ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் ராஜா, ஆற்காடு தொகுதி செயலாளர் சென்னையின் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐந்து விளக்கு அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை பின்பற்றி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சங்கு உதயகுமார், மாநில நிர்வாகி காக்கூர் தமிழேந்தி, இளைய கௌதமன், மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான 100க்கும் மேற்பட்டோரை செல்லும் வழியிலேயே தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன், மாவட்ட துணை செயலாளர் கலா சண்முகம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்திபன், வாணிமாடி தொகுதி செயலாளர் கோவிந்தன் உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் திருமொழி அன்பழகன், மாவட்ட பொறுப்பாளர்கள் பாஸ்கரன், சுடர்மணி, முத்துராசு, பாலையா, வெற்றி விஜயன், கார்த்திக் பிரபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சந்தனமொழி, சிவதண்டபாணி, தில்லை சரவணன், அன்பரசு, காந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நமது விடுதலை சிந்த கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுக்க ஓபிசி மாணவருக்கான இடஒதுக்கீடு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக எழுச்சி தமிழர் அண்ணன் ஆணையிட்டிருக்கும் பெயரில் தமிழ்நாடு முழுக்க இன்று விடுதலை சிந்த கட்சியினர் அனைவரும் மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதில் மண்டல அமைப்பாளர் வளவன் வாசுதேவன், வடக்கு மாவட்ட பொருளாளர் ரவிசங்கர், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பழைய சண்முகம், மகளிர் விடுதலை இயக்க செயலாளர் ரேவதி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துறை வளவன், வடக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் APR மூர்த்தி, அவினாசி ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தமிழர் ஆணை கிணங்க இன்றைக்கு நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு மருத்துவ உயர்கல்வி என்கின்ற அந்த படிப்பில் இடஒதுக்கீடு கிடையாது என்று கடந்த வாரத்தில் அறிவித்திருக்கிறார்கள். உடனடியாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவர்களுக்கு மருத்துவ உயர்கல்வியில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு கண்டிப்பாக வழங்க வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார்மயம் ஆக்கப்படுவதை கண்டிக்கின்ற வகையில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மத்தியில் ஆளுகிற BJP அரசு, மோடியின் அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயம் ஆக்கப்படக்கூடாது. மத்திய உயர்கல்வியில் OBC என்கின்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவர்களுக்கு உடனடியாக மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவதற்கு சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கின்ற வகையில் எங்கள் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளே, மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் கௌதம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி செயலாளர் அன்புக்கரசி பிரபாகரன், அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கருணாமூர்த்தி, அரக்கோணம் நகர செயலாளர் அப்பல்ராஜ், ஒன்றிய செயலாளர்கள் தினேஷ்காந்தி, சிறுத்தை சிவா பாக்கியராஜ், சவுந்தர், விவசாய அணி மாநில துணை செயலாளர் மதியழகன், பணப்பாக்கம் நகர செயலாளர் லோகநாதன், சோளிங்க நகர செயலாளர் முரளி மற்றும் நகர ஒன்றிய உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் மாலையில் விடுவித்தனர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூர் அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்வனமை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில பொறுப்பாளர்கள் அன்பானந்தம், தனக்கோடிய கருப்பசாமி, தொகுதி செயலாளர்கள் மருதுபானன், இலக்கியதாசன், ஒன்றிய செயலாளர்கள் தங்கராசு, உத்திராபதி, பொன் தங்கராசு, முத்துகிருஷ்ணன், தேவேந்திரன், ராசா பிள்ளை, வீரவிளவன், கண்ணன், அன்புசெல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் தலைவர் எழுச்சி தமிழர் அணைக்கிணங்க அரியலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு மிகவும் பிற்படுத்த வகுப்பினருக்கு இது மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு வழங்குற கோரி மாபெரும் அரசு கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் முழுக்க உள்ள விடுதலை சிறுத்தைகள் அனைத்து நிலைய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த மாவட்டத்தின் வாயிலாக மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வன்மேக கண்டிப்பதோடு இதை உடனடியாக மத்திய அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் தலைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க மீண்டும் மாபெரும் ஒரு போராட்டம் நடைபெறும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டோம். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவாழி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன், மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி,
மாவட்ட செய்தி தொடர்பாளர் திருவரசு, மாநில துணை செயலாளர் நீதிவளவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்த காவல்துறையினர் மாலையில் விடுவித்தனர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு காளைமாடு சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் தலைமையில், மேற்கு மாவட்ட செயலாளர் அம்பேத்கர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் மண்டல அமைப்பு செயலாளர் விநாயகமூர்த்தி, முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் கோவை குமரன், மாவட்ட பொறுப்பாளர் மீசா தங்கவேலு, ரஞ்சித், மாவட்ட அமைப்பாளர்கள் நக்கீரன், மாவட்ட அமைப்பாளர் தனவிஜயன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஆம்னித்துறை, மேற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் வி சண்முகம், மகளிர் விடுதலை இயக்க மேற்கு மாவட்ட செயலாளர் சிறுத்தை சத்ரா, வடக்கு மாவட்ட செயலாளர் தங்கமணி மேகலை, சென்னிமலை ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி, பெருந்துறை ஒன்றிய செயலாளர் மணல் முரளி, பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் தம்பிராஜன், கோபி ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், கோபி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் திருமா மு பூபதி ராஜா, கோபி நகர செயலாளர் மாணிக்கம், நம்பியூர் ஒன்றிய செயலாளர் பழசெல்வம், தூக்கநாயக்கன்பாளையம் ஒன்றிய பொருளாளர் சிவக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேசிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு மத்திய அரசு ஓபிசி மாணவர்களுக்கு உயர்கல்வியில மருத்துவக் கல்லூரியிலும் இடஒதுக்கீடு வழங்க கோரி தமிழகம் தலைவி அளவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு இந்த இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த கோரிக்கையை வலியுறுத்தியும் அதேபோன்று இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை சாதி ரீதியாக இன்றைக்கு மிகப்பெரிய கொடூர வன்முறைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது, அதை தடுத்து நிறுத்த கோரியும் அதேபோன்று எஸ்சி எஸ்டி ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு வேண்டியும் இன்றைக்கு தமிழகம் தலைவி அளவில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பெறுவதற்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயராமன் தலைமையில் சமூக இடைவெளியுடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி, இள அகரமுத்து, மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் பாஸ்கர் என்கிற பகலவன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவின் மாநில துணை செயலாளர் செல்வகுமார், மாவட்ட துணை செயலாளர்கள் வழக்கறிஞர் ராமச்சந்திரன், தனபால், மாவட்ட வணிகரன் அமைப்பாளர் கண்மணி ராமச்சந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் இளங்கோ, கரூர் நகர செயலாளர் முரளி என்கிற பாலசிங்கம், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் ராஜா என்கிற மன்னன், கரூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் செல்வம், அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சுடர் வளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எல்லாளன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் அறிவழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொறுப்பு மாவட்ட செயலாளர் உறவழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் விவேகானந்தன், அண்ணா தொழிற்சங்க மாநில பொறுப்பாளர் அண்ணாதுரை, விவசாய மாநில அணி பொறுப்பாளர்கள் பெண்மணி நாகப்பன், சட்டமன்ற தொகுதி செயலாளர் சந்திரசேகர், முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழர்வி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தற்பொழுது மாநில அளவில் 69% இடஒதுக்கீடும் மத்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீடும் அமலில் இருக்கிறது. ஆனால் அண்மையிலே மருத்துவ உயர்கல்வி இடஒதுக்கீட்டை பொறுத்தளவில் மத்திய தொகுப்பிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடானது பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மாணவர்களுக்கு வெறும் 3% இடஒதுக்கீட்டையே வழங்கி மிக மோசமாக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களை ஏமாற்றியிருக்கிறது மத்திய மோடி அரசு. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஆகவே பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மாணவர்களை வஞ்சிக்காமல் எம்பிபிஎஸ் அல்லது அதற்கு அடுத்தாற்போல் இருக்கிற பிஜி மருத்துவ உயர்கல்வியிலே மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டுமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர்கள் கதிரவன், அலங்கை செல்வரசு, இன்குலாப் என்ற முனியாண்டி, துப்புரவு மேம்பாட்டு சங்க செயலாளர் போஸ், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சரவணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். குறிப்பாக மத்திய அரசு ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கவில்லை. தொடர்ந்து இந்த ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்க வலியுறுத்தி இனி நாடெங்கும் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்திக் கொண்டு வருகிறார்கள். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மத்திய தொகுப்பிலே இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு மருத்துவம், உயிரியல் படிப்பில், ஐஐடி போன்ற நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை மத்திய அரசு அமல்படுத்த மறுக்கிறது. மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அண்ணா சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் காமராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் சக்தி முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் முகிலன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கவும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்கவும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாவட்ட செயலாளர் சகாதேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் மணரசன் முலையில், குன்னூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுதாகர், மகளிர் விடுதலை இயக்கம் காஞ்சனா செல்வராஜ், உதகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் மு கட்டாரி, உதகை நகர செயலாளர் தம்பி இஸ்மாயில், கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் பெரியசாமி, குன்னூர் பாபு, கூடலூர் நகர செயலாளர் துயில் மேகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர்.
இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஓபிசி மாணவர்களுக்கு மத்திய அரசுடைய மருத்துவ படிப்புக்கான தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களிலே அனைத்து இடஒதுக்கீடு பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறையில் அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து இடஒதுக்கீடு பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஊரடங்கால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழுள்ள அனைவருக்கும் அவருடைய வங்கிக் கணக்கிலே மத்திய அரசு நேரடியாக ரூபாய் 10,000 ரூபாயை அவருடைய வங்கிக் கணக்கிலே செலுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி திடலிலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை ரயிலடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் சொக்கா ரவி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் தமிழ் முதல்வன், நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் வீரன், வெற்றிவேந்தன், தொகுதி செயலர் அறிவிடை நம்பி, மாவட்ட துணை செயலர் லக்வரன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் சுரேந்திரன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராக் உள்ளிட்ட திரளான விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினர் பங்கேற்றனர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல அமைப்பாளர் வளவன் வாசுதேவன், வடக்கு மாவட்ட பொருளாளர் ரவிசங்கர், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பழ சண்முகம், மகளிர் விடுதலை இயக்க செயலாளர் ரேவதி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துறை வளவன், வடக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஏபிஆர் மூர்த்தி, அவிநாசி ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றி வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேனி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொருளாளர் அரிமா ஜே ரஃபீக், நகர செயலாளர் ஜோதி முருகன், வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் சிவநேசன், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆண்டவர், விவசாய பிரிவு மாவட்ட அமைப்பாளர் கருத்தையன், ஒன்றிய பொருளாளர் சையத் இப்ராஹிம், நகர அமைப்பாளர் மணிபாரதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளர் சுந்தரே செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஆற்றல் அரசு, பாமரன், சேரன், கவிஞர் இளமாறன், தொகுதி துணை செயலாளர் பெரியார், நகர செயலாளர் சரவணன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிரிப்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் காஞ்சி மத்திய மாவட்ட செயலாளர் செங்கை இரா தமிழர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி செயலாளர் தென்னவன், காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் சூக்க ஆதவன், கிழக்கு மாவட்ட செயலாளர் சூரா ராஜ்குமார், வடக்கு மாவட்ட செயலாளர் தெய்வ அருள் பிரகாசம், மேற்கு மாவட்ட செயலாளர் அன்புச்செல்வன் மற்றும் சாந்தன் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் சுகா விடுதலை செழியன் மற்றும் அருண் மணிக்கராஜ், எழுந்தரசு, தமிழியணி, ஆதிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் ரவீந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் மாலையில் விடுவித்தனர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் குமார் ரணியன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கடலூர் மண்டல செயலாளர் சு திருமாறன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் மாவட்ட செயலாளர்கள் சீனு சதுரகிரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் பாண்டியராஜன், மாநில துணை செயலாளர் நவமணி, நீதி மாணிக்கம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வின், தொகுதி செயலாளர்கள் மனிதனின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் டேனி அருள்சிங் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் துறை அரசு, மாவட்ட துணை செயலாளர் சிதி, கிறிஸ்தவ பேரவை மாவட்ட அமைப்பாளர் ஜெயசேலன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பைபாஸ் பேருந்து நிறுத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தேனி மாவட்ட மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பெர்க்மென்ஸ், மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாரதி, மாவட்ட ஊடக துணை செயலாளர் முத்து மாணிக்கம், தொகுதி செயலாளர் கா முருகேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தவறான சாதி அடிப்படையில் தவறான கருத்துக்களை மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் கூடுதல் ஐஜி, டிஐஜி போன்ற அதிகாரிகளுக்கும் தவறான தகவலை குறிப்பிட்ட சாதி மீது திணித்து வருகின்றார்கள். பொதுவாக அம்மாவட்டி, கோவிந்தம்பட்டி, அனந்தம்பட்டி, புதுப்பட்டி, உத்தமபாளையம் போன்ற தலித் மக்களை பழிவாங்கும் எண்ணத்தோடு தவறான தகவலை கொடுத்து வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் பொதுவாக உயிரான விடுதலை சிறுத்தைகளே.
மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட துணை செயலாளர் ஆற்றல் அரசு, காங்கேயம் நகர செயலாளர் முருகேசன், தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார், மாநில விவசாய அணி துணை செயலாளர் முத்தமிழ் வேந்தன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது மத்திய அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. எங்களது கோரிக்கையாக மத்திய அரசும் மாநில அரசும் இதர பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ மேற்படிப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை. மத்திய அரசு ஓபிசி மாணவர்களுக்கு உடனடியாக இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் தர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நாங்கள் போராட்டம் செய்து கொண்டுள்ளோம். அது மட்டுமல்ல, மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அரசியல் பொது செயலாளர் நீலவானத் நிலவன் கலந்து கொண்டார். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 50 மேற்பட்டோரை கைது செய்த காவல்துறையினர் மாலையில் விடுவித்தனர். உயர்கல்வியிலும் மற்றும் தனியார் துறையிலும் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை மறுத்திருக்கிற மத்திய மோடி அரசை கண்டித்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திருவள்ளூரில் இந்த ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கு விடுக்கிற கோரிக்கை என்னவென்று சொன்னால், உயர்கல்வியில், மருத்துவக் கல்வியில் மற்றும் தனியார் துறையில் ஓபிசி பிரிவினருக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீடு இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் வடிவழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் கணேசன், மாநில துணை செயலாளர்கள் தமிழ் அரவானன், திருவாரூர் ஒன்றிய செயலாளர் பூபாலன், நன்னிலம் ஒன்றிய செயலாளர்கள் சேதுராமன், அச்சுதை உலகநாதன், குடவாசல் ஒன்றிய செயலாளர் சிறை செல்வன், வலங்கைமான் ஒன்றிய செயலாளர் ராதா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 80 நாட்களாக ஏழை எளிய மக்கள் இந்த கொரோனாவால் 144 தடை உத்தரவு வேளையில் வேலைக்கு செல்ல முடியாமல், உண்ண உணவு இல்லாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக அந்த வேலை வழங்க வேண்டும். வேலை வழங்குவதோடு ஊதியத்தையும் உடனே கொடுக்க வேண்டும். மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் முருகன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் விருத்தாச்சலம் தொகுதி செயலாளர் 5000, மாவட்ட பொருளாளர் மருதமுத்து, மாநில துணை செயலாளர் நீதிவள்ளல், மண்டல செயலாளர் திருமாறன், மாவட்ட துணை செயலாளர் திராவிடமணி, நகர பொருளாளர் மேட்டுக்காரணி முருகன், விருத்தாச்சலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி, பொருளாளர் எழில்வான் சிறப்பு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை விருத்தாச்சலம் தொகுதி துணை செயலாளர் ஏழுமலை, தெற்கு ஒன்றிய பொருளாளர் ஸ்டுடியோ சக்திவேல் உள்ளிட்ட 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கம் எழுப்பினர். உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் ஜோ இலக்கின் தலைமையிலும் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரபு முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோவை மண்டல செயலாளர்கள் சசி, கலையரசன், அருண், துரை, இளங்கோவன், ஏழுமலை, மோகன், முகமது அலி, ஜெய் கணேஷ், சமத்துவன், தம்பி வினோத், பாபலன், ராகவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஆற்றல் அரசு, காங்கயம் நகர செயலாளர் முருகன், தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார், மாநில விவசாய இணை துணை செயலாளர் முத்தமிழ் வேந்தன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சமூக நீதி அடிப்படையில் 27% இடஒதுக்கீடை மத்திய மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி திருப்பூர் திலகப்பட்டினம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக அதன் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாங்கள் நிகழ்த்தியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா அரசானது இதை இந்த சமூக நீதியை குறைக்கும் வகையில் செய்து கொண்டிருக்கிறது. இந்த அவலத்தை எல்லாம் மத்தியிலே ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு மாணவர்களின் நலன் கருதி, அவர்களுடைய வாழ்வாதாரங்களை கருதி சமூக நீதிக்கு எதிராக அந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது. எழுச்சித்தமிழருடைய ஆணைக்கிடங்க தமிழகம் முழுவதும் குடியரசியல் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது மத்திய அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரி அம்பேத்கர் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயந்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ் செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தன், மண்டல செயலாளர் நந்தன், செய்தி தொடர்பாளர் பாண்டியன், மாவட்ட பொருளாளர் மன்னன், மாவட்ட துணை செயலாளர் மின்னல் சக்தி, மாநில நிர்வாகிகள் எம் எஸ் ராமன், அதியமான், கிள்ளிவளவன், கப்பல் செந்தில், மாறாவாடி செந்தில், முத்துக்குமரன், சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் சமத்துவன், கருப்பண்ணன், சாக்கன், சர்மா, தமிழ் அன்வர், மாவட்ட அமைப்பு செயலாளர்கள் முல்லை ராணி, அம்பேத்தவளவன், ரங்கநாதன், கம்சலா, காளியம்மாள், ஒன்றிய செயலாளர்கள் பொன் சுரேஷ், சங்கர், சந்தனமூர்த்தி, குமரன், ராமச்சந்திரன், மூவேந்தன், பாலையா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். மத்திய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டத்தின் சார்பில் இன்றைக்கு முக்கிய 3 கோரிக்கைகளை மையப்படுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவக் கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை
இதரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் கனியமுதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் சரவணன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஜிம் மோகன், மேற்கு மாவட்ட பொருளாளர் மாயவன், மகளிர் இயக்க மாநில துணை செயலாளர் ஜெயலட்சுமி, நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் குபேந்திரன், தொழிலாளர் விடுதலை மாநில துணை செயலாளர் அசோகன், சமூக ஊடக மையம் அம்பேத், மாநில செய்தி தொடர்பாளர் ஜீவானந்தம், மாநில செய்தி தொடர்பு மையம் திராவிட ராஜா, தொகுதி செயலாளர் மன்னார் மன்னன், ராஜப்பா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்கல்விக்கான இடஒதுக்கீடை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு பொறுப்பாளர்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்றாவது கோரிக்கை, மருத்துவ கல்விக்கான இடங்களிலே ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி ஆகிய உயர்கல்வி இடங்களிலே இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்துகிறோம். இரண்டாவது கோரிக்கை, மருத்துவ உயர் அதி உயர்வு சிறப்பு கல்வி நிறுவனங்களிலே 8 நிறுவனங்களில் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி ஆகிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீடை வழங்கிட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக விடுக்கின்றோம். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியினுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகளே, ஓபிசி மாணவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் உயர்கல்வி மருத்துவ படிப்பில் இது இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை எழுச்சி தமிழருடைய ஆணைக்கு இணங்க இன்று மாவட்ட தலைநகரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் நாகர்கோவில் தலைமை தபால் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமாவேந்தன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் தொல்காப்பியன், ராஜாக்குமங்கலம் ஒன்றிய செயலாளர் திருமா செந்தில், ராஜாக்குமங்கலம் ஒன்றிய துணை செயலாளர்கள் ரங்கன் சதீஷ் பாபு, தோவாளை ஒன்றிய துணை செயலாளர்கள் மனோ சாது, அல்காலித் பத்மநாபபுரம் தொகுதி செயலாளர்கள் மேசியா கிறிஸ்டோபர், ஞானதாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசு மருத்துவ கல்வித்துறையிலே ஓபிசி இன மக்களுக்கு இடஒதுக்கீடை வழங்க வேண்டும், தனியார் தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தினத்தில் தமிழகமெங்கிலும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சி தமிழர்களுடைய அறிவிப்பை ஏற்று இங்கே திரளாக கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகளுக்கு முதலாவதாக மாவட்டத்தின் நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் பூங்கா சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மும்பை அர்ஜுன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் கரிசல் சுரேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர், சட்டமன்ற செயலாளர் பாஸ்கர், துணை செயலாளர் ஜெயக்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் செல்வராசு, ரணியன் டவுன் பகுதி செயலாளர் சங்கரன், ஊடக மையம் அமைப்பாளர் நடராசன், மானூர் ஒன்றிய செயலாளர் மகேந்திரன், வள்ளியூர் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன், சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் மாதவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தொண்டரணி செயலாளர் இமயவர்மன், மாநகர் மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி, வேலு நாயக்கன், மாவட்ட பொருளாளர் காஜா மைதீன், மண்டல செயலாளர் நாவரசு, தொகுதி செயலாளர்கள் வெண்மணி, வழக்கறிஞர் சசிகுமார், மாநில துணை செயலாளர் வீணா தமிழன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். குடிகொண்டிருக்கும் எங்கள் மாணமிகு மேத்தகு எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க இங்கே சமூக அநீதிக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சமூக நீதி அநீதி என்பது இப்போது மோடி அரசு ஒவ்வொரு துறையும் தனியார் மயமாக்குதல், அதே நேரத்தில் உயிர் நாடியாக விளங்கக்கூடிய கல்வியில் கல்விக் கொள்கையை தரமற்ற முறையில் வடிவமைப்பது, அந்த வடிவமைப்பின் மூலமாக மருத்துவத்துறையிலே பல பட்ட மேற்படிப்புக்குள்ள வாய்ப்புகள் தமிழக மக்கள் மிகவும் துயருற்று இழக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதையெல்லாம் கண்டித்து அகில இந்திய அளவிலே எழுச்சி தமிழர்கள் முதல் முதலாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றார். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் தாமரைவண்ணன், மாவட்ட துணை செயலாளர்கள் ஆசிரியர் ராமமூர்த்தி, அறிவுக்கரசு, அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில பொருளாளர் டாக்டர் ஞான திலக்கர், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜேந்திரன், மாநில நிர்வாகிகள் பாசறை பாலு, கூத்துக்குடி பாலு, பொன்னிவளவன், மக்கா கலீல், வழக்கறிஞர்கள் PBS பரசுராமன், மண்தெனவன், கருப்புத்தறை கிள்ளிவளவன், தொகுதி செயலாளர்கள் அம்பிகாபதி, மதியழகன், சிலம்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் மாலையில் விடுவித்தனர். போராளி தலைவர் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய கட்சியுடைய தலைவரான மரியாதைக்குரிய திருமாவளுடைய ஆணைப்படி தமிழகம் முழுவதும் இன்று நடைபெறுகிற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 12 கோரிக்கைகளை நாம் முன்வைத்திருக்கிறோம். அதில் ஒன்று ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் மக்களுக்கு மருத்துவத்துறையில் மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை அனைத்து தனியார் துறையிலையும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து சமூக மக்களுக்கும் இடஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை. மூணாவது கோரிக்கை கோவையில் நடைபெற்ற இஸ்லாமிய மாநாட்டில் பண்டிகையை வீசி அவர்களை அவமானப்படுத்திய பயங்கரவாத சாதி வெறி கும்பலை உடனடியாக பாதுகாப்பு தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று நம்முடைய எழுச்சி தொடர் வழியாக இங்கே நாங்கள் கோரிக்கை. மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சி நிர்வாகி அரசு வனகாமுடி தலைமையிலும்
பொன் செந்தமிழ் செல்வன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் செல்வசுந்தரம், பார்வேந்தன், தமிழரசி, விடுதலை கனல் அம்பேத்தவிழவன், கனல்வேந்தன், வல்லவன், செல்வம், வேம்பு செழியின் இனியவன், அரசவிழவன், தாமோதரன் பாலா, கலைவாணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சீர்கேடு கொள்கையில் உண்டான இடஒதுக்கீட்டு முறையில் குறிப்பாக இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மருத்துவ மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டு மறுக்கப்பட்டதாக அரசு அறிவிக்கின்றது. இதை விடுதலை சிறுத்தை வன்மையாக கண்டிக்கின்றது. பொதுவாகவே இந்த மதவாத அரசு, குறிப்பாக பிஜேபி மதவாத அரசு, தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் கிழக்கு மாவட்டம் குளித்தலை காந்தி சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் தலைமையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய அணி மாநில துணை செயலாளர் சக்திவேல், மாவட்ட பொருளாளர் அவிநாசி, குளித்தலை தொகுதி சட்டமன்ற செயலாளர் பொய்கை சுதாகர், தாந்தோணி ஒன்றிய செயலாளர்கள் பிரபு ஜெய்பால், கடவு ஒன்றிய செயலாளர் செங்கதர், தோகமலை ஒன்றிய செயலாளர்கள் பச்சைமுத்து ராஜ்குமார், குளித்தலை ஒன்றிய செயலாளர்கள் வை மாயவன், கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் கண்ணுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை தாலுகா அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் மாத்தூர் ஜெயின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சிமிகு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆணைக்கிறங்க தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் சார்பாக தக்கலை தாலுகா அலுவலகத்து முன் இன்றைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் அருகே உள்ள ரவுண்டானாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் கிறிஸ்டோபர் தலைமையில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினி விளவன், மாவட்ட பொருளாளர் திருமாறன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி செயலாளர் துறை முத்தரசு, கட்சி நிர்வாகிகள் மனவாளன், தமிழன், திருமாறன், துருவன், ஜீவானந்தம், தங்கராசு, ஆதிவிளவன், பிரபு, இளமதி என்கிற பிரபு, செல்லத்துறை, செந்தமிழ் விளவன், வள்ளி தயாளன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் சசி கலைவேந்தன், தெற்கு மாவட்ட செயலாளர் விடுதலை கனல் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில பொறுப்பாளர்கள் வெள்ளை நெஞ்சன், கலைமுரசு, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் திருமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அரசினுடைய மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீட்டில் மத்திய அரசு தொகுப்பில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தனியார் துறை நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும், சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும்,
இடஒதுக்கீடு சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும், இடஒதுக்கீட்டிற்கு மத்திய அரசு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பைபாஸ் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மண்டல செயலாளர் சுருளி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உயர்சாதிகளுக்கு சலுகை வழங்கும் அடிப்படையிலும் தாழ்த்தப்பட்ட ஓபிசி மாணவர்களுக்கு புறக்கணிப்பு செய்கின்ற வகையில் மருத்துவ கல்லூரியில் இடஒதுக்கீட்டை ஓபிசி மாணவர்களுக்கு முழுமையாக அமல்படுத்த வேண்டும், தனியார் துறையில் இடஒதுக்கீடை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து மத்திய அரசின் உயர்கல்வித்துறையில் இடஒதுக்கீடு முறையாக ஓபிசி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்ட செயலாளர் அம்பேத் விளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்த காவல்துறையினர் மாலையில் விடுவித்தனர். ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கோரியும் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு கோரியும் உயர்கல்வி நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இடஒதுக்கீடு கோரியும் இந்த தமிழகம் எங்கும் எமது கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இது விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கவன ஈர்ப்பார் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாவட்ட துணை செயலாளர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் காட்மெண்ட், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசன இணை செயலாளர் விமல் வாங்காளியார், நிர்வாகிகள் ராமச்சந்திரன், தெருமல் ரவி, கார்மேகம், முருகன், வேந்தன், அர்ஜுனன், சிறுத்தை சிவா, ராஜேஷ்குமார், சசிகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்கல்வியிலே உதாரணமாக மருத்துவத்துறை, ஐஐடி போன்ற துறையில் அவங்களுக்குள்ள அந்த இடஒதுக்கீட்டை மத்திய அரசாங்கம் ரத்து செய்துள்ளது என்று இந்த அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது வந்து கண்டிக்கத்தக்கது. மருத்துவ கல்விக்கான மத்திய தொகுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தனியார் துறைகளில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறப்பு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே வேலூர் தொகுதி செயலாளர் விஜயசாரதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொருளாளர் சஜின்குமார்,
வேலூர் தொகுதி துணை செயலாளர் அமல்ராஜ், மாவட்ட மகளிரணி செயலாளர் மலர்கொடி, அணைக்கட்டு தொகுதி செயலாளர் கோவிந்தன், இரண்டாம் பகுதி செயலாளர் ரீகன், மாநில கிறிஸ்தவ பேரவையின் துணை செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ், மாநில இஸ்லாமிய பேரவையின் துணை செயலாளர் ஜாஃபீர், நான்காவது பகுதி செயலாளர் ரஃபேல், மாவட்ட துணை செயலாளர் பிரேம், தொண்டரணி செயலாளர் வையாபுரி, தொழிலாளர் விடுதலை முன்னணி கமலக்கண்ணன், மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜீவ்காந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்த காவல்துறையினர் மாலையில் விடுவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடையில் கட்சி நிர்வாகி மேல்பாக்கம் பிரபுவின் சகோதரர் ஜான் பிரதாப் தரணிபாய் எமிமா திருமணத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். இவ்விழாவில் அன்னமுகிலன், ஊடக மைய மாநில செயலாளர் வெளிச்சம் பிரவீன் மற்றும் ஜெய்பீம் திராவிடமணி, முல்லை அன்பரசன், அயனம் பாக்கியராஜ், சேக்காடு காத்தவராயன், நேதாஜி சுகுமாரன், முல்லை தமிழன், செனீர் சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம், மேல்கோட்டை, பெரியார் காலனி, பாரதி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட நலிவடைந்த ஆதிதிராவிட மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நிவாரணப் பொருட்களை காவல் துணை கண்காணிப்பாளர் அருண் வழங்கினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் பழக்கடை சுப்பிரமணியன், நிர்வாகிகள் கலைச்செல்வன், முத்துப்பாண்டி, யோக கதிர் மாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மேற்கு ஒன்றியம் பொதும்பு கிராமத்தில் சுமார் 300 ஏழை எளிய குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரச கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் உடன்குடி ஒன்றியம் மணப்பாடு ஊராட்சியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். கட்சியின் மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் தமிழ் இந்தியன், முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணை செயலாளர் தர்மராஜ், ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கீழ்குப்பம் பகுதியில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்வம் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கலசப்பாக்கம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய பொறுப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் ஜெயபிரகாஷ், முகாம் செயலாளர் உதயகுமார், முகாம் பொருளாளர் மணிகண்டன் மற்றும் முருகன், தனஞ்செழியன், ராம்கி, சரவணன், அரசு பாண்டியன், தேவராஜ், மணி, வாசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் கலசப்பாக்கம் மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீழ்குப்பம் கிராமத்தில் எம்ஜி அவர்கள் தலைமையில் ஒன்றிய செயலாளர் ராஜா முன்னிலையில் இன்றைக்கு கொரோனா பேரிடர் முன்னிட்டு இன்றைக்கு நிவாரணமாக கட்சியின் சார்பாக அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்கள், துப்புரவு பணியாளர்கள், முதியோர்கள் ஆகியோர்களுக்கு வழங்கப்படுகிறது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
கோவை தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட காளியாபுரம் பகுதியில் வாழும் பழங்குடியின மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாநில துணை செயலாளர் கிப்டன் டேவிட் பால் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பிரபு கலந்து கொண்டு சுமார் 50 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரான விடுதலை சிறுத்தைகளை